இருக்கோம் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சிலி பாக்ஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இனிமே எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. சந்தானம் நடிச்சிட்டு இருக்க படத்தோட டைட்டில், இதோட மியூசிக் ஆடியோ லான்ச் வந்து வெளிவந்திருக்கு. படம் கூடிய சீக்கிரத்துல வெளிவர இருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, சந்தானம் ஸ்டார்ட் இருந்த அந்த பல்கான உடம்பை வந்து ஸ்லிம் ஆக்கியிருக்காரு. இதுக்கான முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஆர்யா தான். ஆர்யா கிட்ட கேட்டிருக்காரா, ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், அது என் உடம்பு வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்ட்டு. உடனே ஆர்யா சொன்னாரா, மகாபலிபுரத்துல ஒரு டீ கடை இருக்கா, அந்த டீ கடையில வாங்கி சாப்பிடுற டீ வந்து நீ சாப்பிட்டனா கண்டிப்பா உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி சந்தானம் ஓகே சொல்ல இருக்காரு. அந்த ஆர்யா சந்தானத்தோட வீட்டுக்கு போயிட்டு டெய்லியும் சைக்கிள் மூலமா, கார் பைக்ல எல்லாம் போல, சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா சந்தான ஆர்யா ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போய் டீ குடிச்சிட்டு எகைன் வருவாங்க. இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அண்ட் இதனால சந்தானம் என்ன யூஸ் இருக்கு, டீ வாங்கி சாப்பிட்டா எல்லாம் நார்மல் டீ தான், அந்த டீ மாதிரி தான் இதுவும் இருக்கு, வீட்டு பக்கத்திலே டீ குடிச்சுக்கலாமே, இதுக்காக ஏன் மகாபலிபுரம் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ஆர்யா என்ன சொன்னார் அப்படின்னா, வீட்டு பக்கத்தே இருக்க டீ குடிச்சா பக்கத்திலே போவோம் குடிப்போம் வந்துருவோம், ஆனா மகாபலிபுரம் சென்னையில இருந்து இவ்வளவு லாங் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வரப்ப நிறைய ஸ்வெட் ஆகும், அண்ட் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் குறையும். சோ அதனாலதான் இவ்வளவு லாங் வந்து நான் டீ குடிச்சிட்டு போக சொல்ல, இதை நீ தொடர்ந்து பண்ண அப்படின்னா சைக்கிள்ல பண்றதுனால ஏகப்பட்ட எக்ஸசைஸ் வந்து உடம்பும் குறையும் அப்படின்னு சொன்னாங்களா. அண்ட் சந்தானம் இந்த முயற்சியில இறங்கி நல்லபடியா அதுல வெற்றியா அடைஞ்சிருக்காரு. இனிமே எல்லாம் இப்படிதான் படத்துல வந்து தன்னோட உடம்பு குறைச்சு உடல் வாகு அழகோட நடிச்சிருக்காரு அப்படின்றத குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தொடர்ந்து பாருங்க.